சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும். நாம் இன்றைய பதிவில் காணவிருப்பது சனி குரு ராகு கேது. அது மட்டும் அல்லாமல், அதாவது இந்த கோச்சார கிரகங்களுடைய பலன்கள் மட்டும் அல்லாமல், உங்களுடைய ஜாதகத்தின் கிரக தசாபுக்திகளை இணைத்து ஸோ வரப்போகின்ற தற்பொழுதைய காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ராசிக்கு வந்து கோச்சார கிரகங்களால் என்ன பலன் ஏற்பட போகுது, உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்கும் விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ கோச்சார பலன்கள் நடக்கிறதில்ல, ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க, ஏன் எதுவுமே நடக்கிறதில்ல அப்படின்ற கேள்வி வருது. இன்னும் ஒரு சாரர் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான பலன்கள், அஷ்டம சனி இருக்குது, ஏழரை சனி இருக்குது, அப்படி இருந்தாலுமே நாங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது, எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சாரர் இருக்கிறாங்க. ஏன் இந்த மாற்றம், ஒவ்வொரு அறிவிலையுமே நான் இதை சொல்லிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு கோச்சார பலன்கள் நல்லது நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுடைய தசாபுக்திகள் வலிமையாக இருக்க வேண்டும். நல்ல பலன்கள் சொல்லியும் கெட்டி இல்லாத பலன்கள் நடக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் திசாபுக்திகளின் நிலை அப்படின்றது சரியாக இருக்காது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனி ராகு கேது குரு பகவான். சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் கர்மக்காரகன். நம்ம வந்து விழுந்து விழுந்து சாமி கும்பிடுவோம், விழுந்து விழுந்து பயப்படுவோம் அப்படின்னா ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு தான் பயப்படுவோம். ஸோ சனிப்பெயர்ச்சி வருதா, எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும், அச்சோ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதோ, அடுத்த மாற்றம் எப்படி இருக்கும், நல்லது நடக்குமா இல்லை கெட்டது நடக்குமா, பொருளாதாரத்தில் தடை இருக்குமா இல்லை ஏதாவது விபத்துகள் பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் அந்த சனிப்பெயர்ச்சியை வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சிட்ருக்காங்க. ஸோ குருவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு வந்து சுபகிரகம். சுபகிரகம் அப்படின்றதுனால ஸோ நிறைய நல்ல விஷயங்களையும் வந்து மக்கள் எதிர்பார்க்கத்தான் செய்கின்றார்கள். ஏன்னா குருவால் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் தான் நடக்கும். ஒரு நகை வாங்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறது, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், நிறைய விழாக்கள் எடுக்கிறது, இது அதே மாதிரி நிறைய பூஜைகள் நடைபெறுகிறது, ஆன்மீக பிரயாணங்கள், இது எல்லாத்தையுமே வந்து பண்ணக்கூடியவர் இந்த குரு பகவான். ஸோ ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். இந்த ராகுவும் கேதுவும் பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடிய கிரகங்கள் தான் இந்த ராகு கேதுக்கள். ஸோ எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகர்ந்து சென்றால் இந்த ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகர்ந்து செல்லும். இந்த ராகு கேதுக்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எங்கே இருக்கின்றார்களோ ஸோ அந்த கிரகத்தின் பலன்களை வந்து இந்த ராகு கேதுக்கள் பிரதிபலிப்பார்கள். ராகு கேதுக்கள் அப்படின்றது மிகவும் எதிர்பாராத ஒரு மாற்றத்தை உண்டாக்க வல்லன. ஸோ அதுலேயும் ராகுவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகு வந்து போகக்காரகன், இருக்கிற அத்தனை கெட்ட விஷயத்துக்கும் காரக கிரகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ராகு. விஷத்தன்மை உள்ள அனைத்து விஷயங்களுக்கும், அனைத்து உணவுப் பொருட்களுக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி இருக்கும், திடீர்னு ஒருத்தவங்க கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க, அது ஒரு வருடத்தில். ஸோ போதைப் பொருளாக இருக்கட்டும், ஸ்மக்லிங் கள்ளக்கடத்தலாக இருக்கட்டும், தீய நட்புகள், மது பழக்கங்கள், அதே மாதிரி இந்த ஆன்லைன் சம்பந்தமான ஒரு விஷயங்கள், சூதாட்டங்கள், இதற்கு எல்லாமே பார்த்திங்கன்னா காரக கிரகமாக இருக்கக்கூடியவர் ராகு. கேதுவை பொறுத்த வரைக்கும் உலக விஷயங்களில் ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுப்பவர் தான் இந்த கேது என்கின்ற கிரகம். ஸோ கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவர், 9 கிரகங்களில் நம்ம கேதுவை வந்து மருத்துவர் அப்படின்னு குறிப்பிடலாம். 9 நவகிரகங்களில் பலம் வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னா இந்த கேது. ஞானத்தை தரக்கூடிய கிரகம்தான் இந்த கேது. கோச்சார நிலையில் ஒரு ராசி கட்டத்திலேருந்து பலன் தரணும் அப்படின்னா சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் எடுத்துப்பார், குரு பகவான் எடுத்துக்கிட்டோம்னா 1 வருட காலம் எடுத்துப்பார், ராகு கேதுக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 18 மாதங்கள், அதாவது 1.5 வருட காலங்கள் கோச்சாரத்தில் ஒரு ராசியில் அமர்ந்து தன்னுடைய பலன்களை தர கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஒரு ஒரு கிரகத்துக்குமே நம்ம தனித்தனியான பதிவுகளை பார்த்துட்டோம். 2023 ஆம் ஆண்டு ஒரு ராசிக்கு சனி வந்து கெடுதலை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னா குரு வந்து அந்த இடத்துல ஒரு நல்லதை செய்வார் இல்லைங்களா. அதே மாதிரி ராகு கேதுவும் உங்களுக்கு கோல்சாரத்தில் ஒரு நல்ல பலன்களை தர கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப முக்கியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜனனகால ஜாதகம்தான். ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த கிரகத்தின் தசாபுக்திகள் உங்களுக்கு நடக்குதோ அதுபடி தான் உங்களுடைய இந்த பலன்கள் அப்படின்றது வந்து இருக்கும்.
நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த நான்கு கிரகங்கள் மற்றும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் நடக்குது அப்படின்ற விஷயத்தையும் உங்களுடைய வயதையும் வைத்து எந்த பலன்கள் நடக்க போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பதிவை பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். மகம் நட்சத்திரம், மகம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களுமே சிம்மராசியில் அடங்கும். மகம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு முதல் திசையாக வரக்கூடியது கேது பகவானுடைய திசை. இந்த கேதுவின் திசை அப்படின்றது ஏழு விருடங்கள் இருக்கும். சந்திரன் உங்கள் நட்சத்திர பாதத்தில் எந்த டிகிரியில் நிற்கின்றாரோ அதற்கேற்ப கால அளவுகள் அப்படின்றது தான் வேறுபடும். முதல் திசையாக கேது திசையும், இரண்டாவது திசையாக சுக்கிர திசை 20 வருடங்களும், மூன்றாவது திசையாக சூரிய திசை 6 வருடங்களும், நான்காவது திசையாக சந்திர திசை 10 வருடங்களும், ஐந்தாவது திசையாக செவ்வாய் திசை 7 வருடங்களும், ஆறாவது திசையாக ராகு திசை 18 வருடங்களும், ஏழாவது திசையாக குரு திசை 16 வருடங்களும், எட்டாவது திசையாக சனி திசை 19 வருடங்களும், ஒன்பதாவது திசையாக புதன் திசை 17 வருடங்களும் இருக்கும். இதுதான் மகம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு வரிசையாக நடக்கக்கூடிய கிரகங்களின் தசாக்கள் அப்படின்றது. ஜனவரி மாதம் முதல் சிம்ம ராசி நேயர்கள், மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடான கலத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பேச்சு அப்படின்றது வந்திருக்கு. ஏழாம் இடத்துல பார்த்திங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தின் 2 பாதங்கள், அதாவது 3-4 பாதங்கள், சதயம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், புரட்டாதி நட்சத்திரத்தின் 3 பாதங்களும் இருக்கும். சனி பகவான் பயணம் செய்ய போகிறது உங்களுடைய கேந்திர திரிகோணாதிபதியான செவ்வாயினுடைய நட்சத்திரத்தின் மீதும் ராகுவின் நட்சத்திரத்தின் மீதும், உங்களுக்கு பூர்வ புண்ணிய அட்டமாதிபதியான குரு பகவானின் நட்சத்திரத்தின் மீதும் சனி பகவான் பயணம் செய்கின்றார். அதுவும் இந்த 7ஆம் இடத்திலிருந்து. குருவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தற்பொழுது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த குரு பகவான் ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கின்றார். ஆல்ரெடி ராகு பார்த்திங்கன்னா இந்த 9ஆம் இடத்தில் தான் இருக்கின்றார். கேது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கின்றார். தற்பொழுது பார்த்திங்கன்னா சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுதான் கோச்சார கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்றது. எந்த ஒரு கோச்சார கிரகங்களுமே நன்மை தீமையான பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கின்ற கிரகங்கள் வழிவிட்டால் தான் அதை பண்ண முடியும். ஸோ நான் மேற் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த கிரகங்களுடைய தசாபுக்திகள் உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோச்சார கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது வந்து குறையும். அதே மாதிரி கோச்சார கிரகங்களினால் ஏற்படக்கூடிய நன்மைகளின் சதவீதமும் உங்களுக்கு அதிகரிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு வயதிலேயே இந்த சுக்கிர திசை அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த சுக்கிர திசையில் நீங்கள் இருந்து ரிஷபம் துலாம் லக்னமாகவோ மிதுனம் கன்னி லக்னமாகவோ மகர கும்ப லக்னமாகவோ இருந்தீங்கன்னா இந்த சுக்கிர திசை உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நிலையை தரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தொழில், வேலை, திருமணம், குழந்தை இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு காலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சூரிய சந்திர செவ்வாய் இந்த கிரகங்களுடைய திசைகளில் தான் இந்த உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றகரமான விஷயங்கள், திருப்பு முனையான ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்து நடக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இங்கிருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் உங்களுடைய ராசியும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தையும் சனி பகவான் பார்வையிடுவார். சனி 7க்கு வந்துட்டாலே கணவன் மனைவி 2 பேருமே உஷாராயிடணும். ஏன்னா சனி 7ஆம் இடத்தில் வரக்குள்ள வாழ்க்கை துணை வழியில் தான் உங்களுக்கு மேஜரான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இருக்குது. முதல்ல வந்து கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் இந்த சனி 7ஆம் பாவத்தில் வர்றதுனால. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் சோம்பல் தன்மை அப்படின்றது வந்து இருக்கும். நீங்கள் வேலைக்கே போகிறீங்க அப்படின்னாலும் கொடுத்த வேலையை செய்ய முடியாத ஒரு விஷயங்கள் அப்படின்றது சிம்மராசினியர்களுக்கு இருக்கும். இருந்தாலும் ரொம்ப பயப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சி, யோகா, தியானம் இதெல்லாமே வந்து செய்கிறது உங்களுக்கு சிறப்பான விஷயமாக இருக்கும். இதே மாதிரி கூட்டு தொழில் அப்படின்றத நீங்கள் பண்ணக்கூடாது. சொத்து சம்பந்தமாக ஏதாவது ஒரு வில்லங்கம் வரக்கூடிய விஷயம், தந்தையுடைய உடல் ஆரோக்கிய பாதிப்பு,
ஸோ இதெல்லாத்தையும் வந்து சனி பகவான் ஏற்படுத்துவார். சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்வையிடுகின்றார். இந்த இடம் பார்த்திங்கன்னா தாயார் வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய இடம். தாயாருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய விஷயம் இருக்குது. ஆனால் இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னா நட்சத்திர சஞ்சாரம் அப்படின்றது, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார், ராகுவின் நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார், குரு பகவானுடைய நட்சத்திரத்திலும் பயணம் செய்கின்றார். ஸோ அதனால் இந்த கண்டகசனி முடியறதுக்குள்ளே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய விஷயம் இருக்குது. பூர்வீக சொத்துக்களும் அமையக்கூடிய வாய்ப்புகள், தாய் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை இருக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனையும் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு விஷயமும் வந்து உண்டு. ஸோ கடன் கிடைக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதிகமாக கடன் வாங்கிறத கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வதுன்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் ஏப்ரல் 21 தேதிக்கு பிறகு 9 இடமான பாக்கியஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கின்றார். அங்கிருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை பார்ப்பார். ராசிக்கு 3 இடம் மற்றும் 5 இடத்தை பார்வையிடுவார். ஏற்கனவே இந்த சனி வந்து குருவோட நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. இந்த குருவும் பார்த்திங்கன்னா 9 இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 5 இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தையும் பார்வையிடுவார். நீண்ட நாட்களாக குழந்தைக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்க, குழந்தை பிறக்கலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் சனி உங்களுக்கு ராசியை பார்த்தாலும் இந்த குருவும் சேர்ந்து உங்களுக்கு ராசியை பார்வையிடுறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். குரு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா சுபர். ஸோ அவருடைய பார்வையும் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வம்பு வழக்குகள்லேருந்து இந்த குரு காப்பாற்ற தான் செய்வார். அதுவும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3 இடத்தையும் பார்வையிடுகின்றார். ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை மிக்கவராகத்தான் இருப்பீர்கள். ஸோ ஒரு சமயம் வந்து ஒரு மனசு வந்து விரக்தியாக இருந்தாலும் நீங்களே ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ கழித்து ரெக்கவர் ஆகிடுவீங்க. ஸோ இதை நம்ம பண்ணலாம், இந்த விஷயத்தை விட்டுடலாம் அப்படின்ற எண்ணங்கள் வந்து உங்களுடைய மனதிற்குள்ளேயே வந்துவிடும். திருமண விஷயங்களில் ஏதாவது தடை ஏற்படுது அப்படின்னா ஸோ ரொம்ப நீங்கள் அவசரப்பட்டு எந்த விஷயத்துலையுமே முயற்சி எடுக்க வேண்டாம். ஏன்னா சனி 7 இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதித்தோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு பிறகோ தான் அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் இறங்கிறது, திருமணம் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். 9 இடத்துல பார்த்திங்கன்னா இந்த குரு ராகுவின் சேர்க்கை இருக்கிறது. இந்த 9 இடம் ஆன்மீக ரீதியிலான பிரயாணங்கள், அதே மாதிரி வெகு தூர பிரயாணங்கள் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம். 3 இடத்தையும் குரு பார்வையிடுறதுனால ஆன்மீக பிரயாணங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்லூரி மாணவர்களுக்கு, ஆராய்ச்சி கல்வியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நிறைய இறைப்பணிகள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. ஏன்னா குருராக ரெண்டு பேருமே இந்த இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால சமூக சேவை சார்ந்த விஷயங்கள், கோவிலில் வந்து போய் உதவிகள் செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு குடுப்பினை அப்படின்றது இந்த காலகட்டத்தில் வரும். குரு 5 இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் வழியில் ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா குரு தான் உங்களுக்கு 5 அதிபதியும் கூட 8 அதிபதியும் கூட. அதனால் ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதும் வந்திருக்கிறது. ராகு பார்த்திங்கன்னா இந்த 9 இடத்துலையும் கேது 3 இடத்துலையும் சிம்மராசினியர்களுக்கு தற்பொழுது இருக்கின்றார்கள். அக்டோபர் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8 இடத்திற்கு இந்த ராகுவின் சஞ்சாரம் அப்படின்றது இருக்கும். 2 இடத்திற்கு கேதுவின் சஞ்சாரம் அப்படின்றது வந்திருக்கும். அக்டோபருக்கு மேலே சிம்மராசினியர்கள், அதாவது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னா இந்த 8 இடத்தில் செல்கின்ற ராகுவானவர் தேவையற்ற பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் உருவாக்கிவிடுவார். ஸோ அதனால் அக்டோபருக்கு மேலே இந்த சனி 7 இருக்கிறதும் ராகு 8 இருக்கிறதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அனைவருக்கும் நன்றி.